மூன்றுக்கும் சாட்சிகளான அனைவருக்கும் எங்களையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு எங்களையெல்லாம் செயல்படுவதற்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அனைவருக்கும் எங்களை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஊடகங்களுக்கும் முதற்கு என் வணக்கம். எல்லாரும் பெரிய நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எல்லா பெரியவர்களும் பேசினார்கள், பேசிவிட்டார்கள். ஒண்டி கட்டன்னு சொல்லிட்டு எல்லாருமே குடும்ப குடும்பமாக வந்திருக்காங்க ஆடியோவுக்கு. ஸோ இதே இது தியேட்டருக்கு வந்தாலும் நிச்சயம் அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. ஏன்னா ஒண்டி கட்டைக்கு ஒண்டி கட்டையாக தான் வந்திருப்பாங்க எல்லாரும் பாருங்களேன். ஜென்ஸ் கூட்டத்தோட லேடிஸ் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது, குழந்தைகளும் அதிகமாக இருக்குது. ஸோ ஒண்டி கட்டன்றது குடும்ப குடும்பமாக பெரியவங்க சொன்னது மாதிரி அவர் நான் ஒண்டி கட்டை இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு பேக் போன் இருக்குது, ஒரு பலம் இருக்குது, ஒரு சக்தி இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பரணி சார் செஞ்சுருக்காரான்னு தெரியல. பரணி சார் நான் அவர் ஒரு முறை மீட் பண்ணேன், கண்ணுப்பட போதை முடித்தேனே அடுத்த படத்துக்கு பரணி சார். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஹிந்தியினுடைய இசை ஆதிக்கம் இங்கே இருக்கிற பொழுது ஒரு மெலோடி ஒரு கிராமத்து இசை இளையராஜா மூலிமா வந்தது. அதில் ஒரு தென்றல் மாதிரி வந்தது எஸ் ஏ ராஜகுமார். எங்கே போனாலும் எங்கே பட்டிதொட்டி இன்றைக்கும் ஸ்டில் நீங்கள் சேலம் போனாலும் மதுரை போனாலும் கடலூர் பக்கம் போனாலும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அத்தனை திசைகளில் போனாலும் பஸ்ஸில் டீ கடையில் எல்லாம் பாடுறது ஒன்றும் எஸ் ஏ ராஜகுமார் சாங்கு, அடுத்து பரணி சார் சாங்கு. அவ்வளோ ஒரு தாளாட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டா இந்த பாட்டுகளில் அப்படியே தூங்க வைப்பாங்க. அப்படியே கேட்பேன், ஏன்னா நம்ம ஒரு டைரக்டராக போகிறோம், வெளியே தெரியாமனாலும் ஏங்க இந்த பாட்டுகள் போடுறோம்னு கேட்டாலே சொல்லுவாங்க, சார் ஓட்டும் போது எங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு சார், படுத்துட்டு பேசஞ்சருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு சார்ன்னு வாங்க. அவ்வளவு அற்புதமான போட்ட ஒரு இசைக்கலைஞர் முதல் முறையா இயக்குனர் ஆயிருக்கிறார். முதல்ல அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எல்லா கலைகளுமே இருக்கு, எல்லாருக்குமே ஆடியன்ஸ் சராசரி மனிதர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நமக்குள்ள எல்லா திறமைகளும் இருக்கு. அந்த திறமைகளை வளர்த்துக்கக்கூடிய விதங்கள்ல ஏன்னா இசை மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் பள்ளையினுடைய முதல் வரி அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க டைரக்டருக்கு. சுச்சுவேஷன் சொல்லுவோம், கதையை சொல்லுவோம், அதுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா எஸ் ஏ ராஜ்குமார் என்னுடைய எல்லா பாட்டுக்கும் அவர் தான். எழுந்தா மலை போல அப்படின்னு வரி கொடுத்தவர் அவர் தான். முக்குத்தி முத்தழகன் வரி கொடுத்தவர் அவர் தான். அதே மாதிரி பரணி சாருடைய ஒவ்வொரு இசைக்கலைஞர்கள் எல்லாமே மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள் அப்படி தூக்கி விடுவாங்க, ஒருபடி மேலே போங்க அப்படின்றது அந்த வரிகளுடைய அந்த கவிதை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு இசைக்குள்ள ஒரு கவிஞன் இருப்பான், கவிஞனாக இருந்து அதுக்கடுத்து ஒரு இயக்குனர் அது அந்த ஆர்ஆர் போகும்போதே அவங்க பார்ப்பாங்க, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ ஒரு ஐடியாவெலாம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அவ்வளோ பெரிய திறமைகள். இசை என்பது சாதாரண முதல்ல நாடி நரம்பெல்லாம் ஒரு ஆத்மாவை வளர்க்கக்கூடிய ஒரு சக்தி தான் இசை. படம் பண்ணிடலாம் டாக்குமெண்ட்ரி மாதிரி, நம்ம என்ன மாதிரி நினச்ச கதையவோ ஒரு சின்ன டைலாகோ போட்டு, ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு இசை உயிர் கொடுக்கக்கூடிய வேலைகள் தான் இசைக்கலைஞர்களுடைய வேலை. அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்தவர் பரணி சார். நான் தெலுங்கு போயிட்டேன், வந்து பார்த்தா மௌன ரவி சார்ட்ட கேட்ட அவங்களாம் எங்கெங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தபடி நகர்றாங்க, ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய கொடி கட்டி பறந்தவங்க இன்னொரு வாய்ப்புக்கு போறதுக்கான காரணமே நாம சரியாக பயன்படுத்திக்கிறலன்றது மட்டும்தான், இது உண்மை. ஏன்னா அவர் இன்னும் கொடி கட்டி பறக்கலாம். எங்க எஸ் ஏ ராஜ்குமாரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர் எல்லாருமே மிகப்பெரிய திறமையாளிகள். ஆனா அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ட்ரெண்ட் செட்டுன்னு சொல்லி நாமளா ஒதுக்கிறாங்க. இந்த டைரக்டரா இருக்கட்டும், ப்ரொடியூசர் செக்டரா இருக்கட்டும், எல்லாமே ஆடியன்ஸ் மாதிரி கொண்டு சொல்லலாம், அவங்க ஒதுக்குறாங்களா ஒதுக்குறது இல்லை. இன்னைக்கும் போட்டாலும் அவங்க இந்த அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒண்டி கட்டையில் அத்தனை பாட்டுமே ஹிட்டு, என்னை பொறுத்தவரைக்கும் நான் ரசித்தேன், தாளம் போட்டேன். அடடா இந்த பாட்டு மீண்டும் இன்னொரு தாளாட்டு, இன்னும் பஸ்ஸுகளில் ஓடும், இன்னும் டீ கடையில் ஓட ஆரம்பிக்கும், இந்த பாட்டு எங்கே போனாலும் பட்டி தொட்டியில் எதிரொலிக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்தது. அது மாதிரி ட்ரெண்டுகின்ற எதுவுமே இல்லை, உண்மை. ஏன்னா ஒரு குழந்தை வாலிபமாகறான், கல்யாணம் பண்ணுறான், இன்னொரு குழந்தைக்கு அப்பா ஆகுறான், இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள குழந்தை மனசு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இசைக்கலைஞர்கள் இருக்கட்டும், ஒவ்வொரு இயக்குனர் இருக்கட்டும், எங்களுடைய குருநாதனுடைய மிகப்பெரிய சிஷியர் பட்டி தொட்டியெல்லாம் அவ்வளவு படங்கள் ஹிட்டு கொடுத்த படங்கள் மனோஜ்குமார் சார். இன்னைக்கு அவர் இயக்கலாம், நான் கேட்பேன் ஏன் எங்கள் குருநாதர் ஏன் படம் பண்ணலன்னு. தெலுங்குல பண்ணுறாங்க, 96 வயசில் கே விஸ்வநாத் சார் பண்ணிட்டு இருக்கார் சார் படங்கள். விஜேந்திர பிரசாத், விஜேந்திர பிரசாத்னா ராம் நம்ம பாகுபலி பண்ண ராஜ்மோகனுடைய அப்பா, எங்களுக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் இப்போ படம் பண்ணிட்டு இருக்கார் சார், பல கோடிகள் வாங்கிட்டு இருக்கு, ராஜ்குமார் சாருக்கு தெரியும். ஸோ வயசு இது இல்லை. சத்யஜித் ரேலேருந்து ஹிந்தியிலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இயக்குநர்கள் படம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் ஆடி பர்மன்லேருந்து பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நவுசாத்துக்கு எல்லாமே பெரிய ஏஜ்டு பர்சனாக தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு டேலண்டோட. ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம குறைச்சிடறோம், அவங்கள காணா போட்டுறோம், தொலைச்சிடறோம். அதில் எங்கள் பரணி சார் மீண்டும் எழுந்து வர்றார், உண்மையாக எழுந்து வர்றார்.
என்னால மியூசிக்ல முடியும், இன்னொரு படி ஸ்டெப் எடுத்து நான் டைரக்ஷன்லயும் பண்ண முடியும்னு சொல்லி அவரே தன்னைத்தானே ஒண்டி கட்டையா எந்திரிச்சு நின்று நெஞ்ச நிமித்து தனக்கு பின்னாடி ஒரு படையை உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் எனக்கு நம்பிக்கையா தெரிஞ்சது. ஸோ அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றியாகி இசைத்துறையிலையும் இந்த திரைத்துறை இயக்குனர் துறையிலையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கான சாட்சிகள் உண்மையாவே சார் சொன்னது மாதிரி ஒரு பார்த்திபன், அவரை பார்க்கும்போது நானே அடுத்து டேட்டு கட்டலாமா அப்படின் மாதிரி ஒரு சின்ன ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா அற்புதமான ரியாக்ஷன் இருக்கு. ஒரு ஒரு கிராமத்தானுக்குள்ள ஒரு கிராமத்து ஒரு ஒரு நெப்போலியன் மாதிரி ராஜகிரன் மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணது மாதிரி அவருடைய டோன்ல தெரியுது. அவருடைய ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவர் பாடியாக இருக்கட்டும், அதுல ஒரு டான்ஸ் வேஸ்டியை போய் கட்டிட்டு அழகான டான்ஸ் ஆட்டிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஹீரோ இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்திக்கிறார் ஹீரோயினும் அந்த அனதர் இன்னொரு ஹீரோவும். ஸோ மற்ற நல்ல ஆர்டிஸ்டுகள் சின்ன திரைகளில் நடித்த மிகப்பெரிய ஒரு பேரும் முகலும் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுகள் இருக்காங்க, அவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஹிட் ஆகணும். அதுக்கான எல்லாத்தையும் இந்த மீடியாக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க ஒரு மவுத் டாக்குன்னு சொல்லுவாங்க சார், ஒரு ஆள் 100 பேருக்கு பரப்பலாம். இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் மீடியாவில் போகிறது மாதிரி. ஸோ ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது ஜனங்களுடைய விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த விதத்தில் அந்த படத்தை மிகப்பெரிய ஒண்டிக்கட்டையாக ஒரு பலமான ஒரு குடும்ப படமாக ஒரு கிராமத்திலையும் சிட்டியிலும் ஓடக்கூடிய மிகப்பெரிய படமாக ஆக்கி கொடுக்க அனைவருக்கும் வேண்டுகிறேன். இந்த படம் வெற்றி அடைய இறைவன்ட்ட நாடும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.